ஒரு மூணு முடிச்சாலு முட்டாளே கேளு சற்று முன்பதாக நம்மளோட ஒரு தேவகானம் ஆளு சைனால இருந்து இருந்தாலும் பரவாயில்ல, பாட்டு நல்லா பரவாயில்ல, சூப்பர் பாட்டு இருக்கட்ட. நீ சாமியை சந்திக்கணும், அதுக்கு முன்பதாக கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி அரையா, கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அரையா, சாமி அரையா, சாமி அரையா. சாமி அடுத்தவனின் துணை இருக்கு, நல்லா ஏத்துவீங்க, பாலிமலா நல்லா ஏத்துவீங்க, ஏத்துங்க ஏத்துங்க, அவருக்கு நல்லா ஏத்துவீங்க.
சின்ன பிள்ளை பாவம் தொண்டாட்டி வீசலாம் போச்சு. அப்புறம் நம்மள மாதிரி 8 கட்டில 10 கட்டில பாடல வளர்ந்த பரவாயில்ல, 2.5 தான் பாடுவாப்புல, 2.5 மணிக்கு பாடுறாள். பண்பாடு தெரியுமா? தமிழர்களுடைய பண்பாடு என்ன? முதல்ல வந்தோடனே வாங்க, முதல்ல அமருங்க, பால் சாப்பிடுங்க, இல்ல கட்டிங்க பீர் சாப்பிடுங்க. ஒருத்தர் நம்ம தேடி போறோம், யாராவது தேடி போறோம். இப்ப வீடியோ எடுக்கிற பேர் என்ன? சிவராசு. சிவன் ராஜா? சிவன் ராஜா. இவர் நம்ம விட்டா சிவராஜு. சிவன் ராஜு தான் அவர். சிவராசி அவர் பேரு. அதை அதை அழிச்சு நான் சொல்றதான சிவன் ராஜானா? அப்ப நான் தான் மாத்திட்டேன் பொருக்கு. இவரை பார்க்க போனுங்க. சரி, இவரை பார்க்க போறோம். உங்க வீட்டுல போய் பார்த்தாச்சு? ஆமா, பாத்துட்டு போன உடனே என்ன சொல்லுவோம்? முதல்ல நீ என்ன சொல்லுவியா? பாட்டை போறோம் அப்படின்னா போன உடனே முதல்ல என்ன செய்வோம்? முதல்ல நீங்க என்ன செய்வா சொல்லியா? நான் தான் சொல்லிட்டு போன உடனே கதவை தட்டுவேன், பூட்டி இருந்தாங்கன்னா கதவை திறந்து வெளில இருந்தா வாடா வெளியில இருப்பேன். இன்னும் சத்தம் கதவு திறந்து கிட்ட வரதுல விட்டுருவேன். பூட்டி இருந்தாங்கன்னா கதவு திறந்து வெளில இருந்தா வாடா வெளியில இருப்பேன். இன்னும் சத்தம் கதவு திறந்து விட்டுருவேன். பூட்டி இருந்தாங்கன்னா கதவு திறந்து வெளில இருந்தா வாடா வெளியில இருப்பேன். இன்னும் சத்தம் கதவு திற
உன் பேக்க தூக்கிட்டு போயிருவாருப்ப. நல்லா பேசுறீங்க, யாருங்க நீங்க முதல்ல? நீங்க யாருங்க? யாரு அடி முதல்ல? நீ யாரியா? யார அப்பனே? யார மகனே? என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும் பள்ளிக்கூடத்து வாத்தியார் எழுதினார். பள்ளிக்கூடத்துல எங்கிட்டிக்கிறோம் என்ன சரியான முரட்டு லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா நான் ஒண்ணு அவர் ஒண்ணு பேசுறாரு. நல்லா பேசுறீங்க, உங்க பேச்சுக்கு தவறான பதில்கள். நல்லா தான் பேசுறீங்க, எனக்கு தெரியும். சொல்லி கொடுக்கிறது வாத்தியாரு. அது வாத்தியாரம் தெரியுது. அவர் யாரு? அவர் ஆம்புல. அத சொல்ல வேண்டிதானே. தர்மலிங்கம் கலாபதிக்கும் மகனாக பிறந்தேன். கன்யா குஸ்தம் என்று சொல்லக்கூடிய நாட்டில் யாரு? யாரு? நான் பிறந்தேன். புதுக்கோட்டையில வாசிங்க?
நான் சொல்றது தேவலோக வாசி. தேவலோக வாசி? ஆமாங்க. தேவலோகம் எங்க இருக்கு? மேலோகத்தில். மேலோகம் எங்க இருக்கு? மேலோகத்துலதான். அது மேலோகம்னா பூலோகம் எங்க இருக்கு? பூலோகம் வந்து பூலோகம் இருக்கிறது இருக்கு. அது இங்கே இருக்கு. அதான் எங்க இருக்கு? இந்த அந்த மேடையில. இதுதான் பூலோகமா? ஆமா. இது பூலோகமாங்க? ஆமா ஆமா. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமாவா? அது பூலோகமா? ஏப்பா கைய கையா தர சொன்ன அந்த சுட்டார்ல. இது பூலோகம். இதுல 20 வருஷத்துக்கு நாடகம். ஆனா பூலோகம் இருக்கு. ஆமா. இந்த பூலோகம் எங்க இருக்கு? பூலோகம் இந்த பூமியில தான் இருக்கு. என்ன கிடையாது அதையும் ஒரு கவிஞன் பாடினார், ஜாதி இரண்டு ஒளியே, ஜாதி இரண்டு ஒளியே வேறு இல்லை, சாற்றுங்கள் வேறு இல்லை அப்படின்னு. ஆமா, ஒரு கவிஞர் பாடினார். அது யார் அவரு? யாரு வர? அது பாடினது யாருன்னு கேட்டேன். ம், நானே சொல்லிட்டு போயிடுறேன். காலையில 4000 ரூபாய் சம்பளத்து மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். என்னங்க தெரியாம நான் நினைக்கிறேன், என்ன மகாகவி பாரதியார் பாடினாரு. என்ன சொல்லிட்டு உலகத்துல ஜாதியே இருக்க கூடாது, எல்லாமே ஒற்றுமை மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஐயா காமராஜர் எல்லாத்திற்கும் உணவு வழங்கினார் பள்ளிக்கூடத்தில். என்ன காரணம்? பணக்கார பிள்ளைய வீட்டுல ஒவ்வொரு பிள்ளையும் பழைய சுரம் கொண்டு வரும் இலைகள், ஆனா பணக்கார பிள்ளைய நிறைய சாப்பாடு விதவிதமா கொண்டுட்டு வருங்க. அப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதற்காக தான் ஒரே மதமாக சமத்துவ மக்களாக வைத்தார். ஆமா, ஆனா இன்னைக்கு எல்லாமே அது அழிஞ்சு போயிருக்கு. ஆமா, காரணம் இல்லசாமி நீங்க சொன்னது உலகம் மாறியது. இல்ல இப்ப வெளியில ஓடாம்பா தெரியும் வந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் மேல தலை சத்தியமா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவன் ஊரா சாகனம்னு நீ முடிவு இல்ல, அவ்வளவு பேரும் மேலையும் சத்தியம் பண்ண, உங்களுக்காக வேணா காசி மேல சத்தியம் பண்றேன். அது ஒண்ணுதான் வேண்டாம் வெறுப்பா கிடக்கு. அப்போ அது ஒண்ணு கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். தெரியும். இரவுல சூரியன் தெரியுமா? இரவுல சூரியன் தெரியுமா? ஓ, நீ அப்படி சுத்தி வர ஒரு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. அப்புறம் அப்பதான் தெரியுமா? நீ மன்னாரங்க பண்ணியா?
இவர்கள் சொன்னார் எதை கேட்டாலும் எனக்கு தெரியும். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன். என்ன? நான் கேக்குற ஊரா உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க. கேட்ட தெரியுமா? தெரியா? தெரியுமா தெரியாது? அத முதல்ல சொல்லிக்கணும்ல. எனக்கு தெரியாதுங்க. தெரியாது. தெரியாது. அப்படிதானே? ஆமாங்க. அப்ப என்னதுக்கு உண்ட கேள்வி நான் கேக்கணும்? அதான் ஒத்துக்கிட்டே தெரியாதுன்னு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு யாரு அப்படின்னா ஒரு ஞானஸ்தன். ஞானஸ்தன் யாரு? கிருபானந்தர் வாரியரை போல ஒரு மிகப்பெரிய ஒரு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசகன். எனக்கு தெரியும். உனக்கு தெரியுங்கிற சொல்லவில்லையா? சொல்லவில்லை. என்ன பண்றாரு? யார சொல்றேன்னு எனக்கு தெரியும். பேச்ச போறேன். கிருபானந்த வாரியார் மாதிரி சக்தி உள்ள சாமியார் எனக்கு தெரியும். அவர் பேரு என்னன்னு சொல்ல வேணானே? தெரியும். தெரியும். இப்ப பேச்சு மாட்டிக்க கூடாது. இல்ல மாட்ட மாட்டேன். நான் தெரியும் தானே சொல்றேன். நீ யாருங்க நான் சொல்லுவேன். அப்ப எதை கேட்டாலும் தெரியுமா? தெரியும்ல. நான் மீண்டும் தெரியுமா தெரியாத இடத்துக்கு வரல. என்ன கேட்க வர அப்படின்னா கேளுங்க. இப்படிதான் ஒரு மிகப்பெரிய கிருபானந்த வாரியரை போல ஒரு புலவர். இந்த புலவரை நம் ஊருக்கு அழைத்துட்டு வர வேண்டும் என்று மக்கள் எல்லாம் பாடுபடுறாங்க. ஆமா, மக்கள் எல்லாம் பாடுபடுறாங்க. அவர் எங்க இருந்தாரு? சைனாவுல. ஓ, அவர் எங்க இருந்துட்டு போறாருயா? எங்க இருந்து அழைச்சிட்டு வர பார்த்தா? அமெரிக்காவுல இருந்தாருங்க. நீங்கதான் ஆறுதல் வேஷம் போடுறேன். ஏன் உன் வயல அமெரிக்கா ஜப்பான்லாம் வரலாமா? என்ன காரணம்? இல்ல நான் கேக்குறேன், நீ ஒரு தமிழ் புலவர், உன் வயல வந்து அமெரிக்கா ஜப்பானு. நான் கேக்குறேன், நீ எல்லாம் ஒரு கோமாளியா? ஏன் அப்படி கேக்குறியா? திருட்டு போய மாதிரி அலையற நீ எல்லாம் என்ன பார்த்து நார்வரான கேக்குற? அப்படி வர சரி ரைட்டு. இரியா பேச வரதான் முதல்ல பேசுறேன். பேசுவான் கேட்டுட்டு அப்புறம் நான் பேசுறேன். அப்புறம் அப்புறம் பேசுவேன். பேசுவோம். உங்க சொத்து பேசக்கூடாது. பேசக்கூடாது. இப்படிதான் மிகப்பெரிய ஒரு புலவரை கூட்டிட்டு வரோம் நம்ம ஊருக்கு அப்படின்னு போறாங்க. சரி, போன ஒரு நீங்க நாரதர் தானே? நாரதர் தானே? நாரதர் இந்த காலத்துல வெள்ளி செயின் போட்டாரு. நீ நாரதர் மாதிரி முதல்ல வந்திருக்கியா? இல்ல நான் கேக்குறேன், என்ன கேட்டிய கோமாளியா? கண்ணு தெரியாத கூமுட்டை. சில்வர்ல தானே வீணை கொண்டுட்டு வந்திருக்கேன். இதுக்கு வீணை? அது தெரியல. இரியா வர. இதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வெள்ளி செயின். என்ன அதுக்கு போட்டு வந்தா? என்ன காரணம் என்றால் என்னுடைய தாயகப்பட்டவள் கொடுத்தது இல்ல ஒரு வீணை. வாங்கினது வாங்கின வெள்ளி வீணை. அதுல ஒரு பிசுறு தென்பட்டது. இல்ல வாங்கினது. இரியா சொல்ற கேள்வியா? பிசுறு தென்பட்டது. சரி, இந்த பிசுறு எடுத்து என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய தாயகப்பட்டவள் கூறி விட்டார்கள், ஐயா நீங்க வேஸ்ட் பண்ண கூடாது, அதாவது வீண்படுத்த கூடாது. ஆகையால் இதை எடுத்து உங்களுடைய கணத்துல போட்டுதுங்க. என்னுடைய ஞாபக அர்த்தமாக என்னுடைய தாய் கொடுத்தது. உன் கண்ணுக்கு வெள்ளி மாதிரி தெரியுதா? அப்படியா? கண்ணு முதல்ல போய் மருத்துவமனையில போய் பாரு. இல்ல சில்வர். சில்வரும் நல்ல மனுஷன். ரோசா தானே ஊத்தி என் கையில விடு. சில்வர் தானே தர்றதுக்கு ஒண்ணு இல்ல. நான் சொல்ல வர என்னமோ அதை கேட்டேன். இப்படிதான் ஒரு புள்ளவரை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வரணும். அப்ப 2016 போறாங்க. போனா அவரை கூப்பிட போனா அவருக்கு தேதி இல்ல. இல்ல தேதி இல்ல. எவ்வளவு செலவழிக்கிறாங்க? 1,00,000 ரூபாய். நல்லா புரிஞ்சுக்க. 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய். அதே 2017 போறாங்க. அப்பவும் தேதி இல்ல. சரி, தேதி இல்ல. இல்ல 2018 போறாங்க. அப்பவும் தேதி இல்லங்க. எந்த சங்கத்துல காலாண்டு விடுறீங்க? அந்த தேதி இல்லையா? நான் சொல்றேன் அந்த புலவருக்கு. அப்படியே வேற வேற ஊருக்கு புக் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஊருக்கு கிடைக்கல. சரி, இப்ப 2019 இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போய் சொல்லிருக்காங்க, ஐயா 2,00,000 ரூபாய் தர்றோம். அட்வான்ஸ் 2,00,000 ரூபாய். அட்வான்ஸ் முன்பணம். முன்பணம் 2,00,000 ரூபாய் தர்றேன். எங்க ஊர்ல வந்து நீங்க ஒரு பட்டிமன்றம் போடணும் வாங்கயான்னு சொல்ல. சரி, இவருக்கு தேதி பங்குனு 21 காலியாகி போச்சு. சரி, பங்குனி 21. பங்குனு 21 இனிமே தானே வரும். நான் சொன்னது 2 மாசத்துக்கு முன்னாடி. சரியா நாடகம் என்னதையே சொல்றீங்க. நான் சொல்றது மாசு 21 கிடையாது, பங்குனி 21. மார்கழி 21. சரி, கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தா இவருக்கு 2,00,000 ரூபாய் முன்பணம் கொடுத்தது இல்லாம, இவருக்கு 8,00,000 ரூபாய் பணம் பேசியது இல்லாம, எவ்வளவு லட்சம் பணம் போட்டு செலவு பண்ணாங்க தெரியுமா? மேடை போட்டது எவ்வளவு? அதே 3,00,000 ரூபாய் வந்துருச்சு. சரி, மேடை போட்டதே 3,00,000 ரூபாய். சரி, போட்டு இவரை கூட்டிட்டு வந்து அந்த சேரு, ஒளிப்பாங்கிறது வேற. ஒளிபெருக்கி
ஒளிபெருக்கிங்கிறது என்னையா, ஒழிப்பாங்கிறது என்னையா? ஒழிப்பாங்கிறது நம்ம பாஷை, ஒளிபெருக்கிங்கிறது அவ பாஷை. இதெல்லாம் வெளியில சொல்லாத. அப்ப பாருங்க, இவருக்கு இதே போல ஒரு மைக்க கொடுத்து மறுபடியும் மைக்குங்கிறாரு. அவரு புரிஞ்சுக்கணும். இப்படி அவர் அமரன் சொல்லி பேசுங்கன்னு சொல்ல, இவர் என்ன பண்றாரு? வந்த உடனே, ஐயா நான் இன்று பேசக்கூடியது உங்கள் எல்லா அனைவருக்கும் தெரியுமா? நான் என்ன பேச போகிறேன் என்றாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, மக்களுக்கு எப்படி தெரியும் என்ன பேச போறாருன்னு? மக்கள் எல்லாம் தெரியாதுன்னு தெரியாது. தெரியாத மட்டும் என்னத்த பேச போறேன்னு கிளம்பி போயிட்டாரு. அப்ப எத்தனை லட்சம் செலவு அவருக்கு வந்து? 3, 2, 5, 13 லட்சம் ரூபா. அவர் 8 லட்சம் ரூபா கொடுத்தாங்க இல்லையா தெரியலையே செலவு. அப்புறம் பாருங்க, மறுபடியும் கூட்டிட்டு வர்றாங்க. அவரேவா? அவரே கூட்டிட்டு வந்தா எந்த ஊர் அது? அப்படிலாம் மக்கள் எல்லாம் கலந்து பேசிக்கிறாங்க. அப்ப தெரியாதுன்னு சொன்னா இப்ப தெரியும்னு சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கலந்து பேசிக்கிட்டாங்க. இவர் வர்றாரு, இந்த புலவர் அமர வச்சு இந்த ஓடா ஒளிபெருக்கிய கொடுத்து மைக்க கொடுத்து பேசுங்கன்னு சொல்ல, இன்று நான் என்ன பேச போகிறேன் என்று தெரியுமான்னு சொல்ல, மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க தெரியும். அப்புறம் தெரியும் என்ன ராசானா, அப்புறம் என்ன பேச போறோம்? எந்திரிச்சு போயிட்டா. அப்ப எத்தனை செலவு? அந்த புலவை 20 லட்சம் ரூபாய் சொல்றத கேளியா? சரி, அதுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து 3வது தடவை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தா மக்கள் எல்லாம் அப்பதான் பேசிக்கிறாங்க, ஐயா முதல்ல தான் தெரியும் தெரியாதுன்னு பேசிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றீங்க? பகுதி பேர் இந்த பக்கத்து அமர்ந்திருக்க கூடியவர்களும் இந்த பக்கத்து அமர்ந்திருக்கிறவர்களும் இங்கிட்டு இருக்கிறவங்க தெரியும்னு சொல்லுங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க தெரியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இந்த புலவர் வர்றாரு, மைக்க கொடுத்தாச்சு, கொடுத்து பேசியான்னு சொல்ல, நான் இன்று என்ன பேச போகிறேன் என்று தெரியுமான்னு கேட்க, இந்த பக்கத்து இருக்கிற மக்கள் தெரியாதுன்றக்காக, அங்கிட்டு இருக்கிறவங்க தெரியும்ன்றக்காக எவ்வளவு செலவு? 20 லட்சம் ரூபாய் இப்பவும் செலவு. அப்ப பாருங்க, இங்கிட்டு தெரியும்ன்றக்காக, இங்கிட்டு தெரியாதுன்றக்காக. அப்புறம் என்ன, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுங்கயா அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. இல்ல அந்த புலமை யாருன்னு சொல்லுங்களே. அப்ப வந்தவர் எதுக்கு வந்தாருன்னே தெரியல அவருக்கு. அப்படி கூட்டி வரலாம பெரிய போல, அதை போல நீங்கள் நானும் வாய் பேச்சு பேசிட்டே கூடாது. அதுக்காக சொல்ல வந்தீங்களா? இத நீ ஒரே வார்த்தையில சொல்லிருக்காம பேசணும்னு இல்லங்க. எதை சொன்னாலும் நிறைய சொல்லி துருங்க. நல்ல விஷயம் சாமி. நீங்க நீங்க நாரத முடிவன். உங்க அப்பா பேரு? பிரம்மதேவன். உங்க அம்மா பேரு? கலைவாணி. நல்ல அழுத்தமா சொல்லுங்க. கலைவாணி. கலைவாணி. ஆமாங்க. உங்க அம்மா? ஆமாங்க. இந்த தாமரைப்பூல அவங்க தான் எங்க அம்மா. அப்படி சொல்லுங்க. தாமரைப்பூல உட்காந்துக்கு உங்க அம்மா? ஆமாங்க. கல்யாணம் ஆயிருச்சா? இல்லங்க. கல்யாணம் ஆகலையா? இல்லையா. அம்மாவுக்கு? அம்மாவுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையே. உங்க அம்மா கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலைனா அப்புறம் எதுக்கு நோத்தா வெள்ளச்சொல்லியோட உட்காந்துருக்கு? எங்க அம்மா வெள்ளச்சொல்லியோட இருக்கு தானே? அது காரணம் வேறு. சரி, அது அப்புறம் பேசிக்குவா. காரணம் வேறு. எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு திருமணம் ஆனவா? தெரியலையே, எனக்கு பத்திரிகை கொடுக்கல. வரக்கூடிய ஆள் வரட்டும் பேசிக்கலாம். ஏன்னா வரக்கூடிய, ஏன்னா மல்லிகை நல்லா பேசக்கூடியவங்க, அதோட வரக்கூடிய முருகன் நல்லா பேசுறவங்க, நல்லா பேசுறவங்க. ஏன்னா இந்த நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் காரைக்குடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா மாமா ஸ்ரீதேவன் அவர்கள். ஆமா, எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவரை தெரியாத ஊரே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்டவரோட அக்கா மகன் ராஜதேவன் வந்திருக்காரு இன்னைக்கு ராஜபட்ரா. சாமி அவரே அப்படின்னா ஏ சாமி, இத சொல்றதுக்கு அவன்ட்ட எவ்வளவு வாங்கினிய? என்ன என்னது? 52 மனைவிகள். எப்படி 52 மனைவிகள்? 52 உங்களுக்கு எய்ட்ஸ் வரவே இல்லையா?
இல்ல ஆளு நல்லா அப்படி வாட்ட சாட்டம் இருக்கிறனால சமாளிச்சிருப்பாரு. 52 பிள்ளை பிள்ளைகள் 60 பிள்ளைய பெத்தியலா இல்ல வேப்பங்கொட்டை 3¼ நாடிகையில் 1.5 மணி நேரத்துல பித்தெடுத்தேன். 1.5 மணி நேரத்துல 60 உள்ள ஆமாங்க பொண்டாட்டி எல்லாம் செருப்பிட்டு அடிக்கணும். ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கு 25 ஆடு புடிக்க போன பாத்திருக்கீங்களா? ஆமா அந்த அந்த மாதிரிதான் பிள்ளைகளை விழுந்து தள்ளிட்டிய பெண்ணாக மாறி பெற்றது. தாளத்துவஜன் என்று சொல்லக்கூடிய மன்னன் ஒரு நதி வழியாக வர்றாரு. என்ன உடம்பு ஒரு தடவை சந்தனம் ஐயா பெய்ய மாதிரி தெரியுது. சரி அது முடிஞ்ச சாமே எல்லாமே நல்லா பேசுனீங்க. உங்களையும் நான் கேட்டேன். சரி உங்கள்ட்ட ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையில நீங்க வந்து முக்கியமான ஆளு. தம்பி பாலமுடிய உண்மையாக நல்ல பிள்ளை. நீங்க நம்ம பதில பாத்துருப்பீங்களான்னு தெரியல. ஆனா நல்ல ஒரு பாடகர், ரெண்டாவது நல்லா பேசக்கூடிய பிள்ளை, சின்ன பிள்ளை தான். இருந்தாலும் கூட உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். என்னங்க? ஏன்னா நீங்க பெரிய ஆளுகிட்ட படிச்சுட்டு வந்ததா நான் கேள்விப்பட்டேன். நானும் ஒரு பெரிய ஆள் தானே படிச்சேன். ஆனா நான் படிக்க போன நேரம் அவர் செத்து போயிட்டாரு. அல்ல உண்மையத்தான் சொல்றேன். நான் படிக்க போனேன், போய் ஒரு 2-3 மாசத்துலயே அவர் போயிட்டாரு. ஏன்னா அதனால வேண்டாம், நான் உங்கள்ட்ட தான் படிக்க வரலாம்னு இருக்கேன். செய்யிட்ட ஒரு சந்தேகம் வேண்டாம் அப்படிங்க இருக்கட்டும். இருந்தாலும் கூட சாமி என்ன ஒரு சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் பூலோக மக்கள். எங்க இருக்கோம்? பூலோகத்துல இருக்கோம். எங்களுக்கு சொல்லுங்க என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, இந்த முருகப்பெருமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அவ்வளவுதான். முருகப்பெருமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. அவருக்கு மார்கழி மாதம் பிறந்துருச்சுன்னா பூலோகத்துல இருக்கக்கூடிய நாங்க மக்கள்லாம் பாத்தீங்கன்னா மாலை போட்டு பாத யாத்திரையா இங்க இருந்து முருகா முருகா முருகான்னு அடிச்சு கிளம்புவோம். அது பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு போவோம். ஒரு வழியிலே பாத யாத்திரை, ஒவ்வொரு இடமா சோறு விடறோம்னா சோத்தை திரும்பிட்டு அது ஒரு இலவச கல்வி மாதிரி அப்படி வேணும்னு வச்சுக்கோங்க. அப்படி போயிட்டு வருவான். அப்படி மாலை போடும்போது பெண்கள், பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இந்த மார்பு பகுதியில் முருகனோட டாலரை தொங்க விடுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டாலும் சின்ன குழந்தைங்களும் கன்னித்தன்மை, அதாவது இந்த மாதவிடாய் முடிந்த பெண்களும் தான் மாலை போடுவாங்க ஐயப்பனுக்கு. அப்படி இருக்க சூழ்நிலை அவங்களும் இந்த ஐயப்பன் டாலரை பெண்கள் இந்த மார்பு பகுதியில் போடுவாங்க. 2 தெய்வத்துக்கு மாத்திரம் தெய்வத்தோட படத்தை பெண்கள் இந்த மார்பு கிட்ட போட மாட்டாங்க. அது யாராருன்னு சொல்லுங்க, ஏன் போட மாட்டாங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து புராண ரீதியா சொல்லிட்டு போயிருவேன். ஆமா, இது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆமா, ஆஞ்சநேய பெருமான் இருக்காரு, இவருடைய அதுக்கு பேர் என்ன, மாலைய தொங்க விட மாட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? சிரஞ்சீவி என்று சொல்லக்கூடிய மலையவே தூக்குனவர். இல்ல அதுல மேட்டர் நான் கேக்குறது, நீங்க அப்படி மாத்த கூடாது. நான் கேட்டதுக்கு உரியா உங்களுடைய விஷயத்தை நீங்க சொல்லணும். ஆதினே பெருமாங்க அவருடைய மாலைய கழுத்துல போட மாட்டோம். ஏன்னு கேக்குறேன். ஏன் காரணம் என்னங்க? அவ்வளவு பெரிய மலையவே தூக்குனவர் அத ரெண்டையும் கொடுத்து தூக்கிடுவாரு தெரியல. என்னுடைய வீரதேவன், நீ வீரதேவனா போரதேவனா கேட்டேன். முதல்ல ஆம்புல நீ ஆம்புலே கேட்டேன். வேற என்ன மனுஷன்? நீ மனுஷனா மிருகமா? நான் கேட்டனா? சரி மானிட்டரு. மானிடரா? யோ நீ மானிடரா வேணிடரா? நான் கேக்கல. யாரு நீ முதல்ல? நான் இந்த இடத்துல காவல் பாக்குறேன். நீ காவல்? சரி வேற என்னதான் கேட்க வர சொல்லு. என்னைய கேட்டீங்க அப்படின்னா நான் மகாவிஷ்ணுடைய பேர் நீங்க யாரு என்னைய கேட்டீங்க? ஆமா, இப்ப நான் உங்களை கேட்டிருக்கேன், நீங்க யாரோட பேர? அதான் நான் சொல்றேன். யாரோட பேரு? இந்த கன்றாவி எங்க அப்பங்காரன் சொல்லலையே, அவன் பேரே சொல்ல முடியல. கொள்ள நேரத்தில் நான் உளறிவேன். எங்க அப்பா பேர் வந்து நம்பி. நம்பியா? மன்னன். நம்பி மன்னன். அம்மா பேர் என்ன? அம்மா பேர் நங்கை மோகினி. அம்மா பேர் நங்கை மோகினி. நங்கை என்றால் நங்கைனா அது வந்து என்னன்னு தெரியல. அப்படியா? மோகினி என்றால் அழகு. சரி, அப்ப அழகுடைய பெண்ணா உங்க அம்மா? ஆமா ஆமா. அம்மா நல்லச்சுக்குரியா? பாக்கலாம். அது விஷத்தை கொடுத்து கொண்டுட்டாங்க. தமிழ்நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடு தமிழ்நாடு.
ஏதாவது ஒண்ணு சொல்லியா தொண்டை நாடுனா தொண்டை நாடு ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களே ரெண்டு பேர்ல உன தொடுங்க அந்த விளக்க வந்திருக்கேன் ஏதாவது உன்ன செஞ்சு விடுங்க சொல்லுங்க அப்ப தொண்டை நாடு அப்பா தமிழ்நாடு கிடையாது நீ அது அது நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க ஊர் என்ன ஊர் வந்து அது வந்து ஊர் வந்து அது வந்து ஊரு என்ன இந்த இருக்க வரேன் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல இந்த ஆதார எடுத்து ஊர் பேரு சிற்றூர் சிற்றூரா அப்ப சிற்றூரை சேர்ந்தவர் நீங்க என்ன ஊரு சிற்றூர் சிற்றூரை சேர்ந்தவர் நல்லா பேசுறீங்க பரவாயில்ல யார் யாரு காவல் பாக்குறீங்க தங்கச்சி வள்ளி இன்னொன்னு ஒரு 3 லிட்டர் கிரைண்டர் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னால நம்மால ஒண்ணு இருக்கு சொன்னானே 3 லிட்டர் அழைத்து வாருங்களை பார்ப்போம் அழைத்து வாரிவா அழைத்து வாருங்கள் ஒரு 1500 ரூபாய் பரவாயில்ல நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு யாரு நாரது மகரிஷி அப்படின்னா அப்படின்னா அவர்தான் கேட்கணும் ஏன் அந்த பேர் வச்சிருக்கேன் பாத்தன்ல நான் பாக்கணும் ஆளு பல்கா இருக்காரு எல்லாம் நல்லா போட்டா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வடிக்கவில்ல மாமா இந்த பொம்மடைங்க மங்களம் உண்டாகட்டும் மதன மோக ரூப சுந்தரி மதனாங்கே மதனமே செம்பவடமே என்னிதய கீதமே மனநிறை மதன மோக ரூப சுந்தரி மதனாங்கே மதனமே